இருக்கு. அதை ஏன்டா குடிச்ச? அது நீ குடிச்சனா நீ யாரையா தொட்டனா அவன் நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு கேட்கும் வச்சான். சத்தியம் பண்ணு. உயிருக்கெல்லாம் ஒரு ஆபத்தம் இல்ல, ஆனா இது குடிச்சா உனக்கு ஆண்மையே போயிடுன்றத நான் எப்படிதான் உன்ட்ட சொல்லுவேன். ஆக்சுவலா அது ஒரு பவர்ரா. கைய குடுத்து விஷ் பண்றா. நினைக்க மாட்டானே, நாய் குடிச்சிட்டு வரகிறான். என்ன கருமத்தெல்லாம் என் காதல கேட்க போறணும். ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்ரீராம். என் கூட பிறக்காத தம்பி மாதிரி அவனுக்கு ஒண்ணுன்னா நால தாங்கிக்கவே முடியாது. என் தம்பிக்காக என் உயிரே கொடுப்பண்டா. நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பிய எவனாலையும் தொட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உத்துமணியா நான் தப்பா நினைச்சிட்டேன். நல்லாரா நல்ல அண்ணே, நீ கூட பிறக்கத அண்ணன் போயிட்டு. ஐயோ எங்க அண்ணன் ரத்தமா? ஐயோ அவசரப்பட்டு வாயில வச்சுட்டானே. நான் வேற இன்னைக்கு தானே எச்ஐவி டெஸ்ட் ரிசல்ட் வேணும் தான் பாசிட்டிவ்னு. என்ன போறது நல்லா இது என்ன மச்சான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க? என்னடா உம்மு இருக்க கேக்குறல சொல்றா. என்ன சவுண்ட் இது? கையெல்லாம் எனக்கு வேற வழி தெரியலடா. அதுக்கு வாடா, நீ நினைக்கிறத கேக்குதுடா. நீ புரிஞ்சுக்கடா. போடா இவனே. இல்ல இல்ல இல்ல, போடி இவனே. வீரம் அக்டோபரில் பிளாக் ஷீப் படப்பிடிப்பு ஆரம்பம். யோ மாப்ள, ஐயோ பாத்துடானே என்னையா. எங்கயா போன? காலையில இருந்து உன்னத்தான் வலை போட்டு தேடுறேன். என்ன தேடுறியா? யோ வாயா. இந்த ஆள் என்ன வச்சிருக்கானோ. என்னயா? யோ மாப்ள, என் பொண்ணு கட்டினா உன்னதான் கட்டுவான்னு ஒத்த கால நிக்கிறாயா? நீ மட்டும் சரின்னு சொல்லு. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறயா? என்ன பேசுறான்டா? நிஜமாவா? அட சத்தியமாயா?
இவனை மாதிரி தங்கமான மாப்பிளைக்கு எங்க போவேன்? இவன் மட்டும் சரின்னு சொல்லட்டும். 200 பவுன் நகை, 100 ஏக்கர் நிலம், 4 ரைஸ் மில்லு எல்லாத்தையும் மாப்பிள்ளை பேர்லயே எழுதி சும்மா ஜமாச்சிரும். இவ்வளவு எனக்கா? கடவுள் ஒரு கதவை அடைச்சாலும் மறு கதவு திறந்துட்டான்டா. காட் இஸ் கிரேட். மாமா, உங்க பொண்ணுக்கு? அட, உனக்காக தான் மாடியில வெயிட் பண்ணிருக்காயா? எனக்கு மாமா, എന്റെ ഓമന കുട്ടി, ഈ കേരള സ്ഥല വലിയ ഉണ്ട്. മാമക്ക് മലയാളം തരുമാ? ആ, എവ്വളോ മല്ലി വീഡിയോസ് പാത്തിരുന്നു. മലയാളം വീഡിയോസ്? പ്രേമം മലരെ മാമ കീഴ സൊന്നാറ് ഉണക്ക് ഓക്കേവാ? டபுள் ஓகே. டபுள் ஓகே. நல்ல போகுது. நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். கட்டினா என் மாமன மாதிரி ஒரு ஆம்பளை தான் கட்டணும், இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஒண்டிக்கட்டையாவே இருந்துடணும். என் மொத்த வாழ்க்கை என் மாமனுக்கு மட்டும்தான். மாமா, ஐ லவ் யூ டா. என்ன குமாரப்பா? அங்கிளா இன்னும் மறுபடியும் வந்துட்டானா? ஒருவேளை எவ்வளவு இருக்குமோ? என்ன நினைக்கிறா? மாமனோட மனசு மல்லிகை. கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டனே. எங்க இருந்துரா கேக்குது? அங்கிள்லாம் சொல்லக்கூடாது, அவர் தான் உனக்கு புதுசா கிடைச்சிருக்க அப்பா. தயங்காதடா சொல்லும், நல்லா உரிமையா அப்பான்னு கூப்பிடு. அந்த இளைச்சவன் எனக்கு என்ன தெரியவா போது? அடிப்பாவி, இதுக்கு தான் உங்க அப்பா கண்ட கருமத்தை என் பேர்ல ஏத்தரன்னு சொன்னானா? அப்பவே சுதாச்சிருக்கணும்டி. நானு எந்த குருவாயிரப்பா போந்தாயப்பா? என்ன வாழ்க்கடா? ஏய் இரு, எங்கூட்டு தருதல வந்துச்சு, நான் கூப்பிடுறேன். என்னடா பொறிக்க? பிறந்தநாள் அப்பா காசு பொறி தூணு போயிட்டியா? நல்லா ஜாலியா இருக்கடா நீ. நினைக்கிறதுல எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? வேணாண்டா. மொசம் பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? நான் உன் அப்பன்டா, உருப்பட மாட்டானா நீ? சுமாரியா, பிறந்த நாள் அதுமா புளிய கரைச்சு கட்டிட்டு இருக்கிறேன். அவனே வெளியே போயிட்டு நோந்து போய் வந்திருக்கான். நீ வாடா ராஜா, நீ வா. வாடா வாடா. என்னடா, என்ன பிரச்சனை? அதை எப்படிமா உங்ககிட்ட சொல்லுவேன்? என் வாழ்க்கையே போச்சு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கம்மா. யாருமே எனக்கு உண்மையாகவே இல்லைம்மா. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும். என் தங்கம், நீ தான்டா எனக்கு எல்லாமே. உனக்காக தான்டா நான் வாழறேனே. தவன் இருந்து பெத்தன்டா நான். உலகத்திலே சிறந்த பாசம் தாய் பாசம் சும்மாவா சொன்னாங்க? என்ன தவன் இருந்து என்ன புண்ணியம்? சனிய இப்படி வந்து பிறந்திருக்குது. நல்ல அப்பனுக்கு தப்பாம இன்னைக்கு எவங்கிட்ட 7.5 கூட்டின்னு வந்திருக்குதோ, இது இப்படி போறக்கும் தெரிஞ்சிருந்தா குழந்தையிலேயே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருப்பேன். என்னடா நீயுமாமா? என்ன நீயுமா? போதும்,
எங்கடா போற? கள்ளிப்பாலே ஹோல்சேல் விற்கிறாங்களா? நானே வாங்கி குடிச்சுக்கிறோமா? என்னமோ வளருது அப்பன மாதிரியே. அன்பு ஒன்றுதான் அனாதை. நான் போறேன். டேய் உருப்படா அத்த. ஏண்டா ஒரு நாள் எதுவும் அப்பங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தோணுச்சா? போடா இதை கேட்டு போறேன். காலில் உண்டா காசு தருவேன், வேணா உழு. காசா? வந்ததுக்கு இதே வாங்கிட்டு போவோம். ஆனா இந்த ஆள் கால எப்படி வளருது? கால வர முடியாது. என்ன கையில கொடு காசு. வேணா கால விடுறேன். நாய ஓட மாட்டேன் போலியே. பெரிய ரொம்ப தொடைய காஞ்சினு ஷேமிங் மொமெண்ட் இன் மை லைஃப். எனக்கும் 25 வருஷமா இந்த சந்தேகம் இருக்குது. எந்த ஜாடியிலும் அவன் என்ன மாதிரியே இல்லையே. உண்மையிலே இவன் எனக்கு தான் பிறந்தானா? அம்மா என்ன கள்ளிப்பால் ஊத்து கொள்ளுவேன்றா? அப்ப நான் எனக்கு தான் பிறந்தேன்னு கேக்குறேன். டேய் ஒருத்தன் கூட என்ன பத்தி நல்லா நினைக்க மாட்டீங்களாடா. ஏமா போதுண்டா. ஏப்பா நான் போறேன்டா. ஆண்மையே போயிடுன்றத நான் எப்படா உன்ட்ட சொல்லுவேன்? என் சல்ல இல்ல ஃப்ராட் இல்ல. இன்னைக்கு தானே எச்ஐவி டெஸ்ட் ரிசல்ட் வேணும். பாசிட்டிவ்னு அவன்தான் உனக்கு புதுசா கிடைச்சிருக்க அப்பா. குழந்தையிலே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருப்பேன். உண்மையிலே இவன் எனக்கு தான் பிறந்தான். கடவுளே இனி எவன் நினைக்கிறதையும் கேட்குற சக்தி எனக்கு இல்லை. கேட்ட வரைக்கும் போதும். என்னை ஏத்துக்க கடவுளே. குழந்தாய் என்ன சொர்க்கம் நம்ப ஒரு மாதிரியே இருக்கு. திரும்பி பார் குழந்தாய். திரும்பிய ஸ்ரீராம். கடவுளே மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா உலகத்துல அத்தனை பேரும் சூசைட் தான் பண்ணிக்கணும். நானும் தைரியசாலிதான். அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். எங்க அப்பனே எனக்குதான் போச்சேன்னு கேக்குறேன். எதற்குமே தற்கொலை ஒரு தீர்வாகாது. கவலைப்படாதே ஸ்ரீராம். வேதனைகளை விட்டுட்டு சாதிக்கிற வழிய பாரு. உன் சோதனை எல்லாத்தையும் சாதனையா மாத்து. டேய் நீ சாதிக்க பிறந்தவன்டா. தப்புதான் கடவுளே. நான் எதுக்கு சுத்த பண்ணிக்கணும் எவன் நினைக்கிறதுக்கு? இனிமே இனிமே என்ன பண்ண மட்டும் பாரு. By the way, எனக்கு ஒரு பிளஸிங் மட்டும் பண்ணு கடவுளே. அனியமால் ஆயுஷ்மான் பவ. ஏண்டா இசுக்கு அவ்வளோ சீக்கிரம் உன்னை சாவுட்றோனா? நீ செத்துட்டா அப்புறம் எனக்கு எதிராக என்டர்டெயின்மெண்ட்டு? டேய் மைக் செட்டு உன்னை வச்சு செய்ய வேண்டியது என்ன எவ்வளோ இருக்குச்செல்லாம். நீயுமா கடவுளே? ஆயுஷ்மான் பவ. போதுண்டா சாமி.